श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகமான 47வது ஸ்லோகத்தில் மகா பாபிகள் கூட ஒரு ஆச்சாரியனை ஆசிரிப்பானேயானால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தாலே அவனுடைய அனைத்து பாபங்களும் நசிக்க பெற்று அவன் நிர்கதியான அந்த பராங்கதியான ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை அடைவதிலே சந்தேகமில்லை என்று நம் சுவாமி தேசிகன் சாதித்ததை அனுபவித்தோம். அதற்கு மேலே இந்த 48வது ஸ்லோகம் அஸ்திரபூஷணதயைவ கேவலம் விஸ்வமேதத கிலம் விபர்த்தியஹ அக்லமேன மணி பாதுகே த்வயா சோபி சேகரதயைவ தாரியதேன். ஹே மணி பாதுகே, வாராய் கல்லிழித்த பாதுகையே, அகிலம் அனைத்து சமஸ்த ஏதது இந்த விஸ்வம் பிரபஞ்சத்தை அஸ்திரபூஷணதயாயேவ எம்பெருமான் தனக்கு ஆயுதமாகவும் ஆபரணங்களாகவுமே விபர்த்தி அவற்றையெல்லாம் தாங்குகின்றாரோ தூக்குகின்றாரோ சஹா அபி அந்த பெருமாளும் துவயா உன்னாலே, ஹே பாதுகையே அந்த பெருமாளும் கூட உன்னாலே, அக்லமேன ரொம்ப அனாயசமா சிரமமே எதுவும் இல்லாத சேகரதையாயேவ தலைக்கு அலங்காரமாகவே தாரியத்தே தரிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னார். இந்த லோகங்களையெல்லாம் ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் பெருமாள் தன்னுடைய திருமேனியிலே தரித்து கொண்டிருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்வது. ஆனா எந்த எம்பெருமான் இந்த சர்வ லோகங்களையும்
ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் தன் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறாரோ அந்த பெருமாளையே நீ தலையில தரிச்சுட்டு இருக்க. ரொம்ப நாட்டையே எப்படி தலைக்கு அந்த புஷ்பம் வச்சுக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு பிரயாசமும் இல்லாம அந்த எம்பெருமானை உன் தலையிலே வைத்து கொண்டிருக்கிறாய். இதனாலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அறிவுறுத்த வருவது என்ன என்றால், சமஸ்த லோகங்களும் பெருமாளுக்கு அதீனமா இருக்கு, ஆனா அந்த பெருமாளோ ஷடகோபரான ஆழ்வார் அதீனத்துல இருக்கார். அதாவது சமஸ்த லோகங்களும் எம்பெருமானுக்கு அதீனம். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த எம்பெருமான் ஆச்சாரியாளுக்கு அதீனன்னு சொல்லி இதுல அதி அற்புதமா சாதிக்கிறார். இந்த பரமபுருஷனான ரங்கநாதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு, லோகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் தன்னுடைய அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் தன் திருமேனியிலே வைத்து கொண்டு காப்பாற்றுகிறான் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசிய திரையசாரம் மற்றும் பராசரருடைய விஷ்ணு புராணம் முதலியவைகள் சொல்கின்றன. இதுல விஷ்ணு புராணத்துல இந்த அஸ்திரபூஷண அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், அது முதல் அம்சம் 22வது அத்தியாயமா வருது. அந்த அத்தியாயத்திலே முழுக்க இந்த எம்பெருமான் எவ்விதம் இந்த லோகத்தில் உள்ள வஸ்துக்களை எல்லாம் தனக்கு ஆபரணமாகவும் ஆயுதமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை விளக்குகிறது. இதை அடியொற்றிய நம் சுவாமி தேசிகனும் தன்னுடைய ரகசிய திரையசாரத்தில் அதி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்றார். அது அந்த பராசரர் பண்ணதான ஷர அக்ஷரமயோ விஷ்ணுர் பிபத்யர் கிலம் ஈஸ்வரா புருஷாவியாக்ருதமயம் பூஷண அஸ்திரஸ்வரூபவதீன்னு அந்த ஸ்லோகம். அதிலே இப்போ 24 அச்சேதன தத்துவங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் எம்பெருமானுக்கு ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் இருக்கின்றன. இந்த மூல பிரகிருதி இருக்கிறதே மகத்தான மூல பிரகிருதி, அது எம்பெருமானுடைய திருமார்க்கத்திலே ஸ்ரீவத்சம் என்ற மருவாக இருக்கு. மகத்தத்துவம் இருக்க அது எம்பெருமான் தன்னுடைய திருக்கரத்திலே வைத்திருக்கும் கௌமோதகி என்கிறதான கதை. அப்புறம் ஞானம் அல்லது தெருன்னு சொல்றாளே அது வாளாக, அது நந்தகம்னு சொல்றாளே அந்த மாதிரி வாளாக அது ஆகிறது. அதுக்கப்புறம் மருள், மருள்னா அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம்ங்கிறது அந்த நந்தகம்ங்கிறதான கட்கம் இருக்கே வாள் இருக்கே அதுக்கு உரை போன்று இருக்கிறது. தாமச அகங்காரம் சார்ங்கம் என்ற வில்லாகவும் சாத்வீக அகங்காரம் அந்த சங்காகவும் மனசு ஏகாதசேந்திரியமான சக்கரம் அதுதானே மனசு, அது சக்கரமாகவும் இப்போ ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு இந்த ரெண்டையும் சேர்த்து வாகாதீந்திரியங்கள்னு சொல்லுவார். அந்த வாகாதீந்திரியங்களான அந்த பத்தையும் அம்புகளாக தன்னுடைய அம்பரா தூணியிலே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் இவற்றை வனமாலையாக சாற்றி கொண்டிருக்கிறார். வேதங்களாலே பரவப்படுகின்றதான கிருஷ்ண பரமாத்மா அவன்தான் அந்த தேவாதிராஜன், அவன்தான் காஞ்சிபுரத்திலே எழுந்தொழியிருப்பவன்,
அவன் இந்த ரீதியிலே நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறான். தேசியனுடைய ஒரு அத்தி அற்புதமான திருவாக்கு. அதுலேயே அந்த பாசுரத்தினுடைய இது இருக்க, அது அத்தி அற்புதம். உடன்மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக அப்படின்றதான அந்த பாசுரம் இருக்க, அது எவ்வளவு அனுபவிச்சாலும் சரி, அது அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாததான ஒரு பாசுரம். இதுல எம்பெருமான் இந்த லோகங்களை எல்லாம் தாங்கிறான், அவனை ஹே பாதுகையே நீ தாங்கிற, உன்னுடைய தலையிலே கிரீடமாக இருக்கான் எம்பெருமான். இதனால என்ன உட்கருத்தை நம் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் சொல்ல வர்றார்னா, சமஸ்த லோகங்களும் பெருமாளுக்கு அதீனம். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் ஆச்சாரியர்களுக்கு அதீனம் அப்படின்னு அந்த எம்பெருமான், நாம என்னமோ எம்பெருமான் சுதந்திரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம தான் பரதந்திராள், அவன் சுதந்திரன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவமா பார்த்தா எம்பெருமான் எல்லா விதத்திலையும் சுதந்திரனா இருந்தாலும் கூட, அந்த ஆச்சாரியார் விஷயத்துல வரும்போது அவளுக்கு அவன் பராதீனமாயிடுறான். அதனாலே ஆச்சாரியர்கள் எம்பெருமானுக்கு அதீனமாக ஆகிறார்கள் என்பதிலே வியப்பொன்றும் இல்லை என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லி தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.